सर, ना ये तो कसर आ रहा हूँ। ये पुरुषन इन्हें कापा तिरवारंगर नंबर के अन्न किरक। अपड़ी इल्ल नालो, वो रतीय सत्य उंगले कोल्ल पाते च। आदि किटरने ना उंगले कापा तिर के सर। अंदो वो रे संतोष अन्न के पोदो सर। इनमें ना ये तो पतियों कावले पड़ माटे, कावले पड़ माटे। रोजा नी आड़कूड़ा भयपड़ कूड़ा ना मन पद உங்களுக்கு இன்னும் ஆயிட கூடாதுங்கற பயம் உங்களை நான் இழந்துருவேனங்கற பயம் அவளால உங்களுக்கு எந்த ஆபத்து வந்திர கூடாதுங்கற பேரை சார் அந்த நேரத்துல எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி புகுந்த மாதிரி சாட்சி கையில இருந்து விழுந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன் ரோஜா அழாத உன்ன நான் ஒரு நம்பிக்கையான பொண்ணா பாத்திருக்கேன் ஆனா அவ்ளோ तेरी माना पुन्ना ना आपदाम पाता है। सर, कोड़े के पदवा वीरों कह रहे थे सर। है ना, वहाँ न तेरा बल्लू रह पाते था, आधे का तक कुंजी कल काप पाता, ये पढ़ता आधे का वीरों मरों ने तेरे आते, आधे दासरे ने कोले हो, उंगला काप पाते नोंग रहता तबरे, ये ने कब वेरो उन्नु में तेरे ले सर, अंधे संतोष ये ने कब और वेल कोर्ट लेना कोला पानी टाइना सोली दरने ने कोड़ तालू ना उंगले कापा दी टंगरे निम्बदी होड़ा ना सेत्तु पोइड़ वैसा रोजा बोधो निर्ता ना वोर ते इरकुम बोधा उन्ना ना अपड़ी बिटरो ना नी कोला पनीर पनी अनके नंबी के इल्ला अपड़ी ये नी कोला पनीर दालों उन्ने ये पड़ी बिलिये कोण्डो वरनोनी உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காத கிடைக்கவும் நான் விட மாட்டேன் என்ன நம்பு என்ன நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் ஒருவேளை அது முடியாம போயிட்டாலும் நீங்க எனக்காக வருத்தப்பட கூடாது சார் போதும் ரோஜா இது ஒரு சின்ன சோதனை தான் நீயும் நானும் பிரியற சூழ்நிலை எப்பவுமே வராத ना वरवும் விட மாட்டேன்
இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். கூடிய சீக்கிரமே உன்னை நான் இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போவேன். அர்ஜுன் மாமா பிரதாப் மாமா எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எங்க அம்மா கூட ரோஜா மேல ரொம்பவே அன்பு காட்டுறாங்க. ரோஜா தான் என் பொண்ணா இருப்பானு கூட சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்கம்மா? ஒரு உயிரை கொன்னிருக்கா, அவ எப்படிமா உங்க பொண்ணா இருக்க முடியும்? அதானக்கா, உன் வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? அர்ஜுனாலயே அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அர்ஜுன் மாமா, பையா கணேஷ் கொலைகேஸ்ல என்ன மாட்டி விடணும்னு சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ரோஜாவே அநியாயமா கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டா, அதுவும் நேருக்கு நேரா சுட்டிருக்கா. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அனு, இப்ப நாம எதுவும் பேச வேண்டாமே. இல்ல பாட்டி, இதுதான் நம்ம பேச வேண்டிய நேரமே. என்ன எப்படி எல்லாம் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, நான் யாருன்னு காட்டுறேன் பாட்டி. ரோஜாவுக்கு நானே ஒரு பெஸ்ட் லாயரா ஹையர் பண்ணி அவளுக்கு எதிராக பேச வைக்கிறேன். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரேன் பாட்டி. அவளை தூக்கி உள்ள வைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. பாட்டி, இந்த விஷயத்திலயாவது நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்க. ரோஜா ஒரு கொலகாரி, அர்ஜுன் மாமா பெரிய வக்கீலா இருக்கலாம், ஆனா அவர் பொண்ட டிவி அவரால் காப்பாத்த முடியாது. அத முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அம்மா, என்னமா இதெல்லாம்? அர்ஜுனும் ரோஜாவும் இப்பதான் நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்கன்ற சந்தோஷத்துலதான் அண்ணனும் கல்பனாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்கணுமா? சண்முகம், நீ கவலைப்படாதம்மா. ரோஜா நல்ல பொண்ணு, அவ நல்ல மனசுக்கு கடவுள் நிச்சயமா அவளை காப்பாத்துவார். நீ கவலைப்படாம இருமா. அர்ஜுன், என்னை வா. உன்னதாம்பா, இப்படி வா. கொஞ்சம் என்ன இங்க வந்திருக்கீங்க? நீங்க பெரிய லாயர் ஆச்சே. கேஸ் விஷயமா வருதுனா கூட நீங்க உங்க ஜூனியர் அனுப்பி தானே விசாரிக்க சொல்லுவீங்க. இப்ப நீங்களே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், நாங்க வந்தது அங்கிள் தெரியும். ரோஜாவை பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அனு வேற உங்களை ஓதி விட்டுருப்பா. ரோஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நேரம் வந்துருச்சுன்னு நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க. Am I right? அர்ஜுன், எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் ஒரு பெரிய லாயர், உன்னை விட சீனியர். அனுபவத்துல உன்னை விட 4 மடங்கு பெரியவன். எனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நல்லா தெரியும்பா. இல்ல அங்கிள், நீங்க தப்பா சொல்றீங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா அனுவ நீங்க எப்பவோ புரிஞ்சிருந்திருப்பீங்க. நீங்க பாட்டி, உங்க ரெண்டு பேராலதான் அனுவை இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாம இருக்கேன். அனு உங்க பொண்ணுன்னு நீங்க இன்னமும் தடமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது ரோஜாவோட நல்ல நேரம். பாட்டி அனுவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அர்ஜுன், பொண்டாட்டிய தொலைச்சிட்டு பெத்த பொண்ணை 20 வருஷமா பார்க்காம இருக்கிற ஒரு அப்பனுக்கு தான்ப்பா என் வேதனை தெரியும். அந்த வேதனையில தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். அதெல்லாம் போகட்டும் அர்ஜுன், நேரா நான் விஷயத்துக்கே வர்றேன். செண்பகம் எனக்கு போன் பண்ணி சொன்னா, அவளுக்காகத்தான் நான் இங்க உன்னை பாக்கிறதுக்காக வந்தேன். செண்பகத்துக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரோஜாவை நீ எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துருவேன்னு அவன் முழுசா நம்புறாப்பா. இருந்தாலும் நானும் நீ சேர்ந்து இந்த கேஸ நடத்தினா கண்டிப்பா இந்த கேஸ்ல நாம ஜெயிக்க முடியும்னு செண்பகம் நம்புறாப்பா. அவ சொல்லிதான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. ஐ மீன்,
நீங்க கொஞ்சம் புரியற மாதிரியே சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் புரியற மாதிரியே உனக்கு சொல்றேன். இந்த கேஸ்ல நானும் ரோஜாவுக்காக வாதாட போறேன். அர்ஜுன், ரோஜாவுக்கு எதிரா ஒரு பெரிய லாயரை அரசு தரப்புல கொண்டு வர அனு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாக்ஷி ஜெயில இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆள் தான் ஜெயில இருக்கா, அவளுடைய செயல்பாடுகள் வெளியில நடந்துகிட்டு தான் இருக்கு. அனு சாட்சி கிட்ட பேசிதான் ஒரு பெரிய லாயரை இறக்கப்படுறான். இந்த கேஸ் வெரி சிம்பிள் இல்லைன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். எல்லாமே போலீஸ் கண் முன்னாடி வெட்ட வெளிச்சமா நடந்திருக்கு. கண்ணால பார்த்த சாட்சிகளும் நிறைய இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல அர்ஜுன், ரோஜா சுடவே இல்ல, அவ குற்றவாளி இல்லைன்னு நம்மளால அவ்வளவு சீக்கிரம் நிரூபிக்க முடியாது. இந்த கேஸோட தன்மை அப்படி. அதனாலதான் உன் கூட சேர்ந்து. எனக்கு தெரியும் அர்ஜுன், செண்பகம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இந்த உலகத்தை விட செண்பகம் தான் எனக்கு பெருசு. செண்பகம் சொன்னா நான் எது வேணாலும் செய்வேன். உங்களை எப்படி நம்புறது அங்கிள்? உங்களை நம்பி நான் எப்படி ரோஜா வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறத? இதுக்கு முன்னாடி நீங்க ரோஜாவுக்கு எதிராக கோர்ட்ல ஆர்கியூ பண்ணிருக்கீங்க, அதுவும் நிறைய தடவை. பழசெல்லாம் மறந்துடும் அர்ஜுன், என்ன நம்பு. என் அனுபவத்தை பூரா உனக்கு கொடுக்க போறேன். இது என்னோட ரிக்வெஸ்ட் பா, நான் உன் கூட நிக்கிறேன். சார் சார் சார், இந்த கேஸ்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் தெரியுமா சார்? ஜேஎஸ். ஜேஎஸ் ஜேஎஸ் ஈலன், சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அனு சாக்ஷி ரெண்டு பேருமே இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சார், அதனாலதான் பவர்ஃபுல் பிபிஐ புடிச்சிருக்காங்க. ஓகே நவீன், நீ கார்ல சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து வச்சிட்டு நான் வந்துடுறேன். கேட்டில் அர்ஜுன், ரோஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல தீவிரமா இறங்கிட்டாங்க. இந்த கேஸ்ல என்ன சீனியராவே நினைக்க வேண்டாம், ஜூனியராவே நினைச்சுக்க. ரோஜா என் மகளா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா செண்பகம் ரோஜாதான் தான் பொண்ணுன்னு முழுசா நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால ரோஜாவை நான் இப்ப காப்பாத்தலைன்னு வச்சுக்க, நாளைக்கு அவ என் பொண்ணுன்னு தெரிய வரும்போது அவளை நான் காப்பாத்த முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற குற்ற உணர்வு என்னை கொன்னுடும். ஆனா அணுவும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காளே. அணு இதுல சம்மந்தப்பட்டிருக்கலாம், அணுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. இந்த கேஸ் முடிஞ்சு ரோஜாவை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா DNA டெஸ்ட்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன், அதுவும் கோர்ட் மூலமாவே அதை பண்ணிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன், இப்ப நீ என்ன நம்புனா போதும். நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு, நடக்கறத மட்டும் பாத்துக்கிட்டு. அதுக்கு இல்லப்பா, ரோஜாவுக்கு எதிராக பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தரப்புல ஆஜராக போறது மிஸ்டர் ஜேஎஸ் பா. தெரியுமா, மற்றவங்களுக்கு தான் அவர் ஜேஎஸ், எனக்கு வெறும் ஜேசியலன் தான். பாத்துக்கலாம், இதுல நீ தலையிட வேணாம். கோர்ட்ல இப்படி வந்து பேசுறதே தப்பு, நீ போய் முதல்ல உட்காரு. போகிறல்ல போ. சார் இங்க போங்க சார். Thank you.
ஆனர், ரோஜா என்கிற பெண் ஒரு நபரை சுட்டு கொன்றிருக்கிறார் என்று போலீசாரால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. போலீஸ் விசாரணை அதிகாரி யாருமா? குற்றம் சுமத்தப்பட்ட ரோஜாவை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டீங்கல்ல? எஸ் யுவர் ஆனர். கான்ஸ்டபிள்ஸ் அவங்களை கூட்டிட்டு வாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து ஆஜராக போறவங்க வந்துட்டாங்களா? எஸ் யுவர் ஆனர், நான் தான் இந்த வழக்கில் ஆஜராக போறேன். என்ன ஜேஎஸ்? யுவர் ஆனர், நீங்க என்ன ஜேசிலன்னே கூப்பிடலாம். ஆ சரி சரி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க, அங்க கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ண இப்ப இங்க வந்திருக்கேன் யுவர் ஆனர். ஓகே, வெல்கம் மிஸ்டர் ஜேசிலன். நீங்க உங்க விசாரணை ஆரம்பிங்க. தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற ரோஜா. யுவர் ஆனர், அப்செக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளியா இங்க வந்து நிக்கிறங்கிற சொல்ற வார்த்தையே தப்பு. அத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முடிவு பண்ற விஷயம் இல்ல. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அத வச்சு ப்ராசிக்யூட்டர் என் கட்சிக்காரர குற்றவாளின்னு முடிவு பண்ண வேண்டாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரோஜா அர்ஜுனுடைய மனைவி, அதுவும் அவருடைய ஆசை மனைவி, காதல் மனைவி. அப்படி இருக்கும்போது நானும் ஆஜராக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இது கணக்கு. சரி மிஸ்டர் டைகர் மாணிக்கம், நீங்க உட்காரலாம். தேங்க் யூ யுவர் ஆனர். ப்ராசிக்யூஷன் தரப்புல உங்க விசாரணை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஏன்னா நான் ஏதோ ரோஜாவை குற்றவாளின்னோ நான் ஒருதலை பட்சமா முடிவு பண்றதா அர்ஜுன் நினைக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன் யுவர் ஆனர். ரோஜா ஒருத்தரை மறைமுகமாகவோ ரகசியமாகவோ கொல்லல, ஒரு பொது வேளையில எல்லாரும் பாக்குற மாதிரி. குறிப்பா இந்த வழக்க விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி சந்திரகாந்தா முன்னாடியே ஷூட் பண்ணிருக்காங்க. இதுல மறைக்க ஒண்ணுமே இல்லை யுவர் ஆனர், எல்லாமே ஓபன் புக்கா இருக்கு. யுவர் ஆனர், ரோஜா கொன்னாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா ரோஜா கொன்னது இந்த தேசத்துக்காக பாடுபட்ட தியாகியாகவோ இல்ல ஒரு நல்ல மனிதரோ இல்ல, செத்தவே ஒரு அடியாள், கூலிக்கு கொலை செய்யறவன். அவன் ஒரு அப்பாவியான நபர் இல்ல யுவர் ஆனர், ஹி இஸ் எ கிரிமினல். யுவர் ஆனர், டைகர் மாணிக்கம் சொல்ற மாதிரி அவன் ஒரு கிரிமினலாவே இருக்கட்டும், ஆனா இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரிமினலோ நல்லவனோ அது ஒரு உயிர். சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. போலீஸ்காரங்களுக்கு கிரிமினலை கொல்ற உரிமை இல்லங்கும் போது ஒரு சாதாரண பொண்ணு எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம்? அவங்க சொன்னதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? யுவர் ஆனர், ப்ராசிக்யூட்டர் கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ரோஜா தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்க. யுவர் ஆனர், இந்த பொண்ணு
கொலை பண்ணாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் அதுல இருக்கு. ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசு உண்டு. கீப் வாட்சிங். ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.